ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாடி தோட்டத்தில் வந்து எங்கள் வீட்டில் சுரக்கா பறிக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். பாருங்கள், ரெண்டாவது மாடியில் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் சுரக்கா. ஆக்சுவலாக இது வந்து கீழே தான் போட்டிருந்தேன், நான் தரையில் தான் கீழே போட்டிருந்தேன். அது பொடலங்காய் செடி கூட கொடியை பிடிச்சிட்டு அதுவுமே மாடிக்கு வந்துருச்சு. இது மாடி படி பக்கத்தில் அவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நான் கட்டு வச்சு தான் கட் பண்ணுறேன், ஆனாலும் அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அறுக்கவே முடியல. கம்பு வந்து கனமாக இருந்துச்சு, காயுமே நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, பயங்கர வெயிட்டு, கல்லு குண்டு மாதிரி இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய காய். அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னது, சோயாபீன்ஸ். ஏற்கனவே நான் விதை போட்டிருந்தேன், அது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது மாடியில் சோயாபீன்ஸ். அப்புறம் வந்து கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். கத்திரிக்காயில் என்னன்னு தெரில, நான் எல்லாம் நல்லா தான் போட்டிருக்கேன், உரம் காய் கம்மியாக இருக்குது, ஆனால் இலை தான் பயங்கரமாக வந்து மண்டுது. இப்படி ஒருவேளை எல்லா சத்தையும் இலையே எடுத்துருச்சா என்னன்னு தெரில, காய் கம்மியாக இருக்கான எல்லாம் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடைசியாக வந்து இந்த கடலை புண்ணாக்கும் அது பூச்சிக்காக வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் கை இப்படி சேர்த்து கலந்து போட்டு விட்டேன். அது போட்டதுக்கு பிறகு எல்லாம் தான் பயங்கரமாக வந்து மண்டுது. காய் என்னை கேட்டால் இவ்வளோ இலைக்கு காய் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு. சில செடியில் நிறைய காய் காய்ச்சிருக்கு, சிலதில் ஒன்று ரெண்டு, சிலதில் சுத்தமாக காயே இல்லை, ஆனால் எல்லாம் பாருங்களே அவ்வளோ மண்டுது. இது எதனால் யாருக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. இது வந்து வெண்டைக்காய், இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது அவ்வளோதான் செடி முடியுது, காய்ச்சி ஓஞ்சிருச்சு அந்த வெண்டைக்காய். இது கத்திரிக்காய் வந்து இப்போ இது வந்து நான் ஒரு மூணாவது தடவை பறிக்கிறேன். ஏற்கனவே ரெண்டு தடவை பறிச்சுட்டேன், இப்போல்லாம் வீடியோ எடுக்கலை அவசரமாக பறிச்சதுனால. சரி, இன்னைக்கு தான் இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஆனால் காய் நல்ல பெரிய காயாக வந்திருக்கு. கட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே விதையே இல்லை. அப்போனா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக விட்டு பறிக்கலான்னு இருக்கேன். முதல்ல நிறைய கம்பளி பூச்சி வந்துருந்தது, இலையை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்து பாருங்க, ஓட்ட ஓட்டையாக போட்டுட்டேன். அதனால தான் நான் வேப்ப முன்னாக்க எல்லா செடிக்கும் தூரில் கைப்பிடி கைப்பிடி அளவு போட்டுவிட்டேன். அதுக்கு பிறகு கம்பளி பூச்சி தொல்லை இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாட்டி நான் போட்டதில் வந்து தக்காளி தான், தக்காளி வந்து ஒரு நாலு செடி தான் வச்சுருந்தேன். இவ்வளோ கத்திரிக்காய் பாருங்க. அந்த சோயாபீன்ஸ் ஆச்சரியமாக இருக்குல்ல, மதுரை அடிக்கல அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டாவது மாடியில் சோயாபீன்ஸ் வருதுன்னா. சும்மா ஒரே ஒரு செடி தான் அது, ஒருவேளை இனிமேல் இன்னும் நிறைய போட்டால் நிறைய பறிக்கலாம் போல்றது, பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ஹில்ஸில் விளையிறது. தக்காளி தான் நல்லா வந்து காய்ச்சிருக்கு, ஒரு நாலு செடி தான் வச்சுருந்தேன். ஒரு செடிக்கு குறைஞ்சது ஒரு 20 காய், 21 காய், ஒரு செடியில் வந்து 24 காய், இன்னொன்றில் 21, இன்னொன்றில் 17, அப்படி நிறைய தான் காய்ச்சிருக்கு. தக்காளி வந்து ஓகே, நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் தக்காளியோட கம்பேர் பண்ணும்போது கத்திரிக்காய் வந்து ரொம்ப கம்மி தான். உங்கள் யாருக்காவது இது எதனால் அப்படி இலையாக மண்டுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். தக்காளி ஆனால் இன்னும் பறிக்கிறதுக்கு நாளாகும், இன்னும் பெருசாகும் இல்லையா,
இப்போ நான் பறிக்கும்போது ஒரு வீடியோ போட்டேன் உங்களுக்கு பாருங்க. ஆனால் நல்ல காய் வந்து திரட்சியாக வந்திருக்கு. நல்லா இது வந்து கீழே போட்டுவிட்ட கொடி, இந்த கார்லிக் வைன், அப்புறம் ரங்கூன் கிரீப்பர், அப்புறம் அலமண்டா, இதெல்லாம் போட்டுருக்கேன். இதெல்லாமே இந்த டிசம்பரில் இது வந்து நிறைய பூக்கும், அதுக்காக தான் இது காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஆனால் அது தொடர்ச்சியாக இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் மழையில் சீக்கிரம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா பூத்துதுன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இருக்கும். இது வந்து மாடியிலே தான் பூசணி செடி போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து இந்த ஆண் பூன்னு சொல்லுவாங்கள்ல, பூத்துட்டே இருக்குன்னா காய் வைக்கல. அது இது என்னோடய மல்லிகைப்பூச்செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.